நீ யாரு? என் கூட பிறந்த தங்கச்சி, அவ என் புள்ள. நீங்க எனக்கு அத்தை, நான் உங்களுக்கு மருமகன். என்ன மருமகன்? எரும மகன். அப்பா, நான் எரும மகன்னா நீ எருமையா? அத ஏன்டா இப்ப கேக்குற? சும்மா வாய மூடுற. அங்க இருக்கு நீ. நீ ஏன் அவன திட்டுற? என்ன விஷயம்? என்ன விஷயம்னு ஏன்ட்ட கேக்காதீங்க? அவன கேளுங்க. என்னடா பண்ணி தொலைச்ச? அது வந்து அப்பளத்தெல்லாம் கொண்டு போய் கல்யாண மண்டபத்துல இறக்க சொன்னா. அப்பளத்தை மட்டுமா இறக்கனா? அந்த கட்டுக்குள்ள லவ் லெட்டர் வேற வச்சிருக்கான். லவ் லெட்டர் யாருக்கு? எந்த கழுதி கேழுதானோ நேக்கு என்ன தெரியும்? அந்த லெட்டர் கல்யாண பொண்ணுக்கு கிடைச்சு அந்த விஷயம் மாப்பிளைக்கு தெரிஞ்சு கடைசியில கல்யாணமே நிக்கிற அளவுக்கு வந்துருந்தோம். அப்படியா? என்ன அப்படியா? இது மட்டுமா? என்னோட ஒரு கட்டு அப்பளத்தை பொறிக்கிறதுக்கு 1.5 லிட்டர் எண்ணெய் செலவாகும் வேற சொல்லிருக்கான். அப்பளத்துக்கு ஆயில் வாங்கி அநேக குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு வேற சொல்லிருக்கான். அப்படி சொல்லல. அப்பம் பொறிக்கலாம், 1.5 லிட்டர் ஆயில் வேணும் சொன்னேன். நான் அப்பளம் பொறிக்க சொல்லல. அப்பளம் சொன்னதா? அவன் அப்பளம்னு புரிஞ்சுட்டு போற நிறுத்துறா. அப்பளம் கொண்டு போன நீ அப்பத்த பத்தி ஏண்டா பேசின? அப்பளம் என்ன யாருன்னு நினைச்ச? என் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆயி சாகுறச்ச அப்படியே ஜம்ப் அடிச்சு அப்பளத்து மேல விழுந்து எஸ்கேப் ஆனவடானா? அப்படி விழுந்து கூட அந்த அப்பளத்துக்கு ஒண்ணு ஆகலடா. அவ்வளவு ஸ்ட்ராங்கான அப்பளம். பஞ்சுவாலிட்டி, பெர்சனாலிட்டி, குவாலிட்டி எல்லாத்துக்கும் பேர் போனவட அவன் அத்தை. அதனாலதான் அவளுடைய அப்பளம் மக்கள் மத்தியில ரொம்ப பாப்புலரா இருக்கு தெரியுமா? நீங்க சும்மா இருங்க. படாது படாது, பொம்மை நாட்டிக்கு கோவம் வரப்படாது. இந்த கம்ம நாட்டு பண்ணினதுக்கு எந்த பொம்மை நாட்டிக்கு தான் கோவம் வராம இருக்கும்? ஏய் டபார், எங்க அண்ணாவோட பையன்னு உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். இல்ல உன்னை அப்படியே ரெண்டா வகுந்து உளுத்தமாவல போட்டு பிசைச்சு உன்னைய அப்பளமா ஈட்டிடுவேன். ஜாக்கிரதை. அங்க இருக்க நீ. நீ உள்ள போ, உள்ள போ. இத பாருங்க, இவனே அந்த மாதிரி அவன் பண்ண மாட்டான். அத சொல்லலை. விழுந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்து உள்ள கொண்டு வாங்க. அப்பனு மகனுமா சரி. பாத்திரத்தை டேய், உன்னால எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். ஓங்கி அரஞ்சன எடுற பாத்திரத்தை. என்னடே யாருக்குடா லவ் லெட்டர் எழுதுன? எல்லாம் இந்த அத்தை பெத்த கழுத வானதிக்கு தான்ப்பா. நீங்க வேணா பாருங்கப்பா. டேய், இந்த லெட்டர் தான் அந்த கட்டோட போயிடுத்த. அப்புறம் உங்கைக்கு எப்படி வந்தது? அது அதனோட ஜெராக்ஸ் காப்பிப்பா. ஜெராக்ஸ் காப்பியா? எத்தனை காப்பி எடுத்துன்னு அலையற நீ? வாந்தியே என்னை தேடி வருவாயா? கவிதப்பா, ஓங்கி அரஞ்சனா வானதின்னு ஒழுங்கா எழுதி தெரியல. வாந்தி எழுதியிருக்க, உனக்கெல்லாம் ஒரு லவ் லெட்டர். எனக்கு ஒரு சந்தேகம். வந்த ரெண்டு நாள்ல வானதி எப்படி வளைச்சு போட்டான்? உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. எனக்கு தெரியாட்ட வேணாடா, உனக்கு தெரிஞ்சா சொல்ல. எப்படி மடக்கிட்டான்? அதான்ப்பா சொல்ல போறேன். இவ வக்கீல் கான்பரன்ஸ்க்காக பாம்பே போனாலோ இல்லையோ, பாம்பே ஸ்டேஷன்ல இறங்கின உடனே டாக்ஸி அப்படின்னு கூப்பிட்டுருப்பா. இவன் டாக்ஸியோட நின்னு இருப்பான். இவனை கொண்டு போய் கோர்ட்ல விட்டுருப்பான். கோர்ட் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணிருப்பான். நான் சொல்றது நடந்திருக்கோம், கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அது அவர் சொல்லணும்ப்பா. ஹலோ, நீ சொன்னது கரெக்ட் தான். அது நடந்திருக்கு. ஆனா அதுக்கு மேல அது நடந்திருக்கு. அதுவும் நடந்திருக்கு. அப்பா, இது என்னடா பண்றது? சாஸ்திரிகளை கூப்பிட்டு நாள் பாரு. சும்மா விட மாட்டேன். ஏன்னா நடந்த காரியம் இருக்க. ஏமா, நோக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். கேஸ் கட்ட கையில எடுத்துட்டு போஸ் குடுத்துட்டு மழையில மத்த குட்டிகளோட டான்ஸ் ஆடிட்டு வந்து நிக்கிறடி. ஏதோ மனசு சந்தோஷத்துல மதமதான வளர்ந்த பொண்ணுக்கு மழையில மனசு சந்தோஷம் தேவைதான். அது நோக்கு. ஆனா இப்ப அவசப்படுறது நான் தானே. உன்னால எனக்கு ஒரு கேஸ் தான் போயிடுது. ஏதோ நடந்தது நடந்துட்டு இப்ப அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க? வேலையை விட்டு நின்னுக்க சொல்றேன். ஐயா என்னண்ணா? அட உண்மை இல்ல ஓய், கொஞ்சம் கையில எல்ல போடுங்க, ஜலத்தை விடுங்க, குளத்துல விட்டுறேன். என்ன வேலையும் பார்த்து உம பாட்டையும் வாங்கறத விட இன்னைக்கு ஒரே அடியா உமக்கு எள்ளும் தண்ணி இறைச்சு தர்ப்பணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ரொம்ப நன்னா இருக்க. நான் உயிரோட இருக்கும் போதே அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து நேக்கு தர்ப்பணம் பண்ண போறேன். என்னண்ணா? அம்மா, இந்த கேஸ் எல்லாம் யாரால வந்ததுன்னு முதல்ல கேளு. இந்த ஜந்து கிட்ட போய் என்ன கேக்குறது? இவரை விட நேக்கு நன்னாவே தெரியும். இத பாருங்க, என் குழந்தை ஒரு நல்ல வக்கீல் கிட்ட போற கட்சிக்காரால கெடுத்து புடிச்சு மடக்கி அம்மா கிட்ட கொண்டு வந்து குடுக்கற. நீங்க ஒண்ணு அவளை பாராட்ட வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த ஊத்த வாயால அவளை திட்டாம இருக்கலாமா இல்லையா? அப்படி கேளுமா, இந்த மூஞ்சை பாத்து யாரு கேஸ் குடுப்பாங்க? எல்லாம் என்னால வாரு. ஓய், என்ன ஓய்? ஓய் நாட்டு ஓய், நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த கேக் கட்டை எப்படி பிடிக்கிறதுனாவது உங்களுக்கு தெரியுமா? அது கூட நான் தான் சொல்லி கொடுத்தேன். கேட்டாளா? வெக்கமா இல்ல? இத பாருங்க, ஏன் குழந்தை கேக் கட்டை பிடிக்கிறது மட்டும் இல்ல, தோ இப்படியும் போடுவா அப்படியும் போடுவா. புடிச்சுக்கோங்க. வாமா குழந்தை, வாங்க
உங்க பொண்ணு இப்படி சைட்ல தானே போடுவா, நான் பேக்லயும் போடுவேனே. ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள நீங்க தான் சுதாரங்கநாதனா? ஆமாங்க. இது உங்க பொண்ணா? ஆமா. சரி வாங்க. வணக்கங்க. இவ என் பொண்ணு. ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க, இவளும் கூட போயிருந்தா. திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல. என்னென்னவோ பேசுறா, சிரிக்கிறா, ராத்திரி ஆச்சுனா முருங்க மரத்துல ஏறா இறங்குறா, சில சமயம் அங்கேயே படுத்துக்கிறா. இவளுக்காக நாங்க நாலஞ்சு முருங்க மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம். நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும். நீ கொஞ்சம் வெளியேறுமா? எப்படிங்க குழந்தைய விட்டுட்டு? ரீட்டா, எஸ் பாஸ். மேடம் ப்ளீஸ் வாங்க. ஒண்ணும் ஆகாது மேடம், உங்க பொண்ணோட நன்மைக்காக தானே சொல்றோம். வாங்க போலாம். வாங்க மேடம், வாங்க. பாப்பா, உன் பேர் என்னப்பா? கலா. நல்ல பேர். என்ன படிச்சிருக்க? பிகாம். பிகாமா? நல்ல படிப்பு. காலையில சாப்பிட்டியா? இல்ல. டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காஃபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர், ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரது இல்லமா. அப்புறம் எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? தாவா? ஆமாண்டா. பெட்ரூம் லைட் போட்டு கடை வேற திறந்து வச்சிருக்க? பெட்ரூம் லைட் கடை? யாரா அவன் சிரிக்கிறது? நான் தான் சிரிச்சேன். நான் தான் எனக்கு அப்படி தெரியும். பேச்சு பேச்சு நடத்துற இடம். பேச்சு வார்த்தையை நடத்துற என்ன விளையாட்டுக்கு அப்படிதாங்க செய்வா? காலையில எத்தனை மணிக்கு வரணும்? காலையில வர்றீங்களா? இந்த பக்கம் வரவேண்டா. அடுத்த தடவை வரும்போது பாதாம் கீரை மட்டும் வாங்கி வைக்கிறேன். வாங்கி வைக்கணுமா? ஆஹா, ஆமா. இப்ப பாவாடையை தூக்குனது யாரு? நேருக்கு நேர் பஸ் மோதல். நேரா வந்தா மோதாம என்ன பண்ணும்? வர வர பேப்பர்ல ஒரு நல்ல செய்தியே காணமே. இந்தா போட்டாங்கடா, கண்ணீர் அஞ்சலி. 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. அமரர் அண்ணாமலை அவர்கள். தோற்றம் மறைவு. இப்படிக்கு உற்றார் உறவினர்கள். கிழிஞ்சது. வாங்க வாங்க. இதான் நீங்க தங்க போற அரண்மனை. எப்படி இருக்கு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அரண்மனை அதை விடு. இந்த ரூம் எடுக்கும் போது உனக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ யாரும் வரக்கூடாது. நாம் இருவர், நாமே இருவர் இருக்குன்னு சொன்னேன்ல. இப்ப மூணாவது மனுஷன் கூட்டம் தான் என்ன அர்த்தம்? நாம் இருவர், நமக்கும் ஒருவர் அப்படின்னு அர்த்தம். ஏண்டா, மூணாவது ஒருத்தன் வாடகை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கான். என்ன அர்த்தம் ஏது அர்த்தம்னு பேசிக்கிட்டே இருக்கா? வெண்ண வாடா. சத்தம் போட்டதுனால கோயிச்சு போயிட்டார் போல இருக்கடா.
சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் கொஞ்ச நாள் ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், அப்படி 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 அப்படி. கடைசியில கொஞ்ச நாள் பாம்பேல தான் இருந்தேன். காத்து மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு கடைசியில இங்க வந்துட்டேன். நீங்களும் டிரைவிங் தானே? ஷேவிங் அப்பப்ப கட்டிங்கும் பண்ணுவாரு. சாதாரண கட்டிங் கிடையாது, ஸ்டெப் கட்டிங், டிஸ்கோ கட்டிங், பாப் கட்டிங், எல்லா கட்டிங்களையும் நான் தான் கிங். குறிப்பா சொல்லணும்னா மொட்டை அடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட். என்ன தலைய தடவர? அது வந்து ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு முன் அனுபவம் தான். பாத்ரூம் எங்க இருக்குது? இப்படி நேர போய் அப்படி வெளியே போனீங்கன்னா பாத்ரூம். ஓ, தேங்க்யூ. தண்ணி ஊத்த மறந்துடாதீங்க. ஷூர், சொல்லிட்டேன்டா. 22 கண்ணீர் அஞ்சலி. ஐயோ, என்ன பேப்பர் சாக்கடிக்குதா? பேப்பர் சாக்கடிக்கிறடா, பேப்பருக்குள்ள சாக்கடிக்குது. ஏண்டா ஆளை கூட்டு வாடனா ஆவிய கூட்டு வந்து விட்டுருக்க? ஆவியா? இங்க பாருடா, 22 கண்ணீர் அஞ்சலி. இவனை பாத்தியா, முடிய வெட்டிட்டு டை அடிச்சிட்டு கண்ணாடிய கழட்டி வச்சுட்டு வந்திருக்கான். அதனாலதான்டா வரும்போது அப்படி சொல்லி இருக்கான். என்ன சொன்னான்? சத்தமா சொல்றான். அமானுஷ்ய சக்தி அவங்கிட்ட இருக்கிறதா சொன்னாங்க. அமானுஷ்ய சக்தியோ ஆவி சக்தியோ? இப்ப பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க. கவனிச்சியா? என்ன சொன்னான்? ஊரு பூரா காத்து மாதிரி சுத்தி வந்திருக்கேன்னு சொன்னான். சொன்னான் சொன்னான் சொன்னான். இப்ப என்னடா பண்றது? முதல்ல அவ என்ன பண்றான்னு பாப்போம். கவனி, வேட்டி கட்டி ரொம்ப நாளா அதான் இடுப்புல நிக்க மாட்டேங்குது. இடுப்பு இருந்தா தான் நிக்கும். ஆவிக்கு ஏதுடா இடுப்பு? என்ன சொல்றாங்க. நீ அப்படியே வச்சுக்க. எப்படி? ஓஹோ, அதை பார்த்துதான் இவ்வளவு பேசிக்கிட்டியா? அதெல்லாம் சம்பளத்துக்கு ஆள் போட்டிருக்கியா? ஒருத்த கம்பி கட்டி கதவு இழுக்கிறான், ஒருத்த தினம் காசு வாங்கி சுச்சிய போடுறான். இதெல்லாம் செட்டு ஒர்க். அப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்க எதுக்கு? ஐயோ, அது பில்டப் யா. மப்பு மந்தாரமா ரெண்டு குட்டி சைல என்ன தானே கூட்டம் நிறைய வரும், வியாபாரம் நல்லா ஓடும். இதெல்லாம் தொழில் ரகசியம். ஆனா நீ சொல்ற வேலையை என்னால செய்ய முடியாது. முடியாது? முடியாது. அப்ப என்னால போக முடியாது? ஏன் முடியாது? நான் என் மகனை சந்திச்சு பேசுறது வரைக்கும் ஒன்ன விட்டனால போக முடியாது, முடியாது, முடியாது. ஐயோ, நீ எங்க இருக்கன்னே நாளை கண்டுபிடிக்க முடியல. உன் மகனை போய் நான் எங்கடா தேடுவேன்? சரி, அவன் எங்க இருக்கான்னு சொல்லி தொலைவே. பொறுப்பு எப்படி எப்படிங்கறத அப்படி வந்து சொல்றேன். வா வா. அங்க போயிட்டியா? தனியா எங்க போற? இன்னும் வரலையா நீ? வா, போய் போய் செத்தவிச்சு அவகாசம் கிடைச்சிருக்கு பாரு. அப்படியே டைப் பண்ணும்.
வணக்கங்க. வணக்கம். உங்க ஆபீஸ்ல பசுபதினு ஒரு பையன் வேலை பாக்குறானா? ஆமா. எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, அவரு கூட கொஞ்சம் பேசணும். யாரு? நீங்களா? நான் கிடையாது, அவங்க அப்பா. அவர் எங்க இருக்காரு? இந்த இருக்காரு. எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? இந்த இருக்காரு. இல்லங்க, இதுல பேசுங்க. அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவார். அப்படிங்களா? ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும். ஓவருங்க. பேசி முடிச்ச உடனே. ஓகேங்க. ஹலோ, ஓவர் 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 ஓவர். ஹலோ, ஓவர் 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 ஓவர். யாரு பேசுறீங்க? ஓவர் இல்லங்க, பேசும்போது ஓவர் சொல்ல சொன்னாரு, அதான் ஓவர் சொன்னங்க. அப்படியா? சரி, வச்சிருத்த. ஓவர் இல்லங்க, இன்னும் பேசவே இல்லையே. ஆமா, நீங்க யாரு? பசுபதி பேசுறீங்க. ஓவர். ஏப்பா, நீ ஏதோ வெறும் பசுபதின்னா ஒரு ஓவர் பசுபதிங்கிறாரு. அவன் தான் பேசு. அவர்தானா சார்? என் பேரு ஆவடையப்பன். ஓவர். நான் ஒரு மீடியம் ஓவருங்க. மீடியேட்டரா? அந்த விஷயம் எனக்கு இப்ப தேவையில்லை. ஓவர் மீடியேட்டர் ஓவர் இல்லங்க, மீடியம் ஓவர். சரி, அதுக்கு என்ன? நானு இந்த ஆவிகளோட எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த ஆபீஸ் இடத்துல மூலாதிங்க. ஓவருங்க. ஆவியா? சரி சரி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஓவர். அதாங்க, உங்க அப்பா உங்கள்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாருங்க. அது விஷயமா தாங்க பேசணும். ஓவருங்க. என்னது அப்பாவா? ஓவர். ஐயோ, அவர் உங்ககிட்ட மட்டும் ஓவர் இல்லைங்க, என்கிட்டயும் ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? அப்புறம் அவர் வேற எங்கேயும் இல்ல, உங்க ஆபீஸ்ல என் பக்கத்துல தான் இருக்காரு. ஏய், என்ன கிடாது? எத்தனை பேரோட கிளம்பி இருக்கீங்க? எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது. வேட போனகையா? ஹலோ 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 ஹலோ. ஐயோ, நான் பேசுனே கேட்டியாப்பா? நீ இப்ப போன்ல பேசிட்டு வந்தா பாரு என்ன சிலிப்பு. இன்னொரு தடவை பேசு. இன்னொரு தடவை பேசினா மட்டும் பேசி வரவே தான் செய்வான். ஏய் பேசு. ஐயோ ஐயோ, யேசுஸ்மி சார். ஞா ஞா மங்க ஞா ஞா ஞா. யாருகிட்ட பேசணும்னு சொன்னீங்க? அவங்க அப்பா கிட்ட. அவர் எங்க இருக்கிறாரு? இந்த இருக்காருல்ல. ஆஹா, ஆவியில விட பாவிய பார்வை பயங்கரமா இருக்க. என்ன பேசுன? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏண்டா? அவனடா எங்க அப்பா செத்து போய் 22 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். நீ என்னடா அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எரும மாட்ட காட்டுற. ஐயோ, எரும மாடலங்க, இந்த இருக்காரு. என்ன? கெட் அவுட். இல்லங்க, தேவையா தேவையா தேவையா? இப்படி தேவையில்லாம உங்ககிட்ட எல்லாம் சிக்கி சீரழிகிற அளவுக்கு என் வாழ்க்கை ஆயி போச்சு. ஆமா, இப்ப எந்த பக்கம் இருக்க? சோத்து கை பக்கம் தான். சோத்து கையா? சோத்து கை இந்த பக்கம் தானா? மறந்து போச்சு. ஆமா, உன்னை தெரியாம கேக்குறேன். இங்க இங்கிட்டு வந்துட்டியா? சொன்ன மாதிரி ஒரு பக்கமா நின்னு சொல்ல வேண்டியதானே. கால் இல்லாத என்ன இப்படி ஏன் நிக்க சொல்ற? நானே காத்தோட காத்தா அரைஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப ஏன் புலம்புற? புலம்பாம என்ன பண்ண முடியும்? புலம்பாம என்ன பண்ண சொல்ற? போச்சுல, போச்சா போச்சா எல்லாம் போச்சா? நானே 50-100 அப்பப்ப அவன் மட்டும் அரிச்சு கஞ்சி குடிச்சிருந்தேன். ஆளு மண்ணில் போட்டி அப்ப சந்தோஷம் தானே? ஆமா, இப்ப இந்த இடத்த பத்தி எப்ப போற? நீங்க எங்க போறது? இங்கிட்டு வந்தியா? ஐயோ, ஒரு பக்கமா நின்று தொலை ஊதேவி நீ பாலா படுத்துறாயிலே. இந்த இடத்த விட்டு மேல எப்ப போற? நீ என் மகனை சந்திச்ச பிறகுதான் கிழிஞ்சிச்சு. எங்க அங்கெல்லாம் கிளியில விடு. உயிரோட இருந்த அப்பப்ப ஒரு 5-10 கேட்டு வாங்கலாம். ஆனா நீ செத்து பேயாலையில உன்னை தேடி எப்படி வாக்குறது? செத்தவன் உனக்கு காசு வாங்கணும், அவ்வளவுதானே? கவலைப்படாத, மேல போகும்போது உன்னையும் சேர்த்து கூட்டு போயிடுறேன். மேல போகும்போது கூட்டி போறியா? நீ கீழ இருந்து படுத்துற பாடு பத்தாதா? இனி மேல வர கூட்டி போணுமா? முடிஞ்சா நீ காசு கூட இல்ல வேணாம். சரி, அவசரம்னா இப்பவே வாங்கி. அண்ணன் கிட்ட தான். யோ, நான் எப்படி அவனை கைய வாங்கினேன்? அண்ணா மேல. ஆஹா, நீ இந்த வேலை வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப சந்தோஷம். ஒரு கால் தான் இருக்கு, அதுவும் வலது கால் மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு கால வச்சா இவன் ஊரெல்லாம் சுத்தி வந்தான். ஒரு கால் வச்சுக்கிட்டு ஊர் சுத்த முடியாது. நொண்டி வேணா அடிக்கலாம். நான் பாக்குறேன். பயத்தான் பாரு. ஒரு சின்ன கரெக்ஷன், அவனுக்கு இருக்குறது வலது கால் இல்ல, இடது கால். இத ஊரத்தான் மாத்திரம் நினைச்சு இப்ப காலையே மாத்த ஆரம்பிச்சிட்டானா? அவன் எப்படி மாத்துறாங்கறத நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம். வா. காலையே காணுமேடாம். அங்க பாரு, அங்க இருக்கான். இப்பதான் இங்க இருந்தா அதுக்குள்ள அங்க இருக்கான். பத்தாததுக்கு தம்ம பத்த வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கானே.
நிம்மதி போச்சு. இனிமே என்ன தள்ளி போடுற? அவன் எப்போ நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சானோ? அவன் எங்கடா கால் எடுத்து வச்சான்? சரி, நுழைஞ்சானோ அப்பவே நம்ம நிம்மதி எல்லாம் போச்சு. அண்ணாமல செவனேன்னு ஒரு நல்ல உட்கார்ந்து புலப்பு நடத்திக்கிட்டு என்ன எப்படி ஊரு ஊரா புலம்ப விட்டேன்? நியாயமா அது? என் மகன் மட்டும் கிடைக்கட்டும், எல்லாம் சரியா போயிடும். கிழிஞ்சிச்சு ஓயாமல கிழியுது. சும்மா என் பொழப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல அட்ரஸ் வச்சுக்கிட்டே ஒரு வயலும் கிடைக்க மாட்டான். அட்ரஸ் இல்லாம குத்து மணிப்பா தடி செருப்படி வாங்க சொல்றாரு. எவனும் ஒருத்தர் எனக்கு கோயந்தா சொல்ற மாதிரியே இருக்கு. நடந்து மொட்டை போறதா வேண்டிட்ட கோயந்தா? ஏதாவது தர்மம் பண்ணுங்க கோயந்தா. நீ திருப்பதிக்கு உட்காந்தோ நடந்தோ உருண்டோ எப்படி வேணப்போ, ஆனா மொட்டை கிட்ட நேரம் பேசினா பட்டை கிளப்பிடும் போடா. எப்ப அண்ணாமல மொட்டை என்ன பட்டை கலட்டின்றாப்பா? அப்படி சொல்ற ஒரே அளவு மகனாத்தான் இருப்பான். போய் பார்ப்போம். போ போடன மொட்டை. நீ சொன்ன சரிதான். என்னப்பா? என் பையன் தான். உன் பையனா? அப்படியே நிக்கிற போய் தட்டு புட்டு கட்டி பிடிச்சு பாசமலையை பண்ணிப்போ. அண்ணாமலை போயிட்டாப்பா. அண்ணாமலை நான் போலாமா? அட போலாமான்னு கேட்கிறேன். யார பத்திரா போலாமான்னு கேட்ட? ராஸ்கல் என்ன இவனை கூப்பிட்ட மாதிரி அடிச்சிட்டு போறா? போகடா, சதிய பிடிச்சு வைக்கலாம். எத்தனை வருஷம் சொன்ன பார்த்து ஏப்பா என்ன பின்னாடி கொஞ்சம் தூக்கலா இருக்கு? கோயம்புத்தூர் கோயாவில சீட்டு போட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமி, ஏதோ துணி துண்டு கீழே இருந்திருக்கும், கொஞ்சம் தள்ளியே பாருங்க. என்ன மாமி? ஒண்ணு இல்ல, செத்து வேகமா போனா நல்லா இருக்கும். மெல்லமா பாப்பா, மெல்லமா. ஓகே மாமி. இந்தாப்பா நமக்குள்ள இருக்குதுல்ல. என்னதான் இருந்தாலும் சவாரிக்கு சார்ஜ் தரணுமோ இல்லையோ? மத்தவங்களுக்கு தான் இது கால் டாக்ஸி, உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஓன் டாக்ஸி. இந்த காலத்துல இப்படியே ஒரு பிள்ளையாண்டா. நிறுத்துங்க. சரியான நாட்டுக்கட்டை பொம்பளைனா இப்படிதான் இருக்கணும். செதுக்கி வச்ச தேக்கு மர சில மாதிரி எப்படி இருக்க பாரு. என்ன அப்படி பாக்குற? நானும் உன்ன மாதிரி செத்த வந்தேன். கண்டெய்னர் லாரி பாடி போஸ்ட்மார்டம் பண்ணி வந்திருக்குது. ஆமா, ரொம்ப நேரமா உள்ளார பாத்துட்டே இருக்கிறிய, யார பாக்குற? ஒரு சிலை ஒன்னு போச்சு பாரு, சிலு சிலுன்னு. என்ன பிரயோஜனம்? நாலு காசு சம்பாதிச்சு சொந்த கால நிக்கிற தகுதி அவனுக்கு இல்லையா? என் பொண்ணு ஒரு அட்வகேட், அவ படிப்பென்ன, அவ அழகென்ன, பையன் ஒத்தே வரமாட்டான். நீயும் நானும் ஒத்து போயிட்டா அது கூட ஒத்து போயிடும். எப்படி? நீயும் செத்துட்ட, நானும் செத்துட்டேன், அப்புறம் நமக்குள்ள இதுக்கு உறவு முறையெல்லாம் பேசாம ஒண்ணு பண்ண. இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு ஓடி போயிடு. ஐயா, ஏன் இடத்துக்கே வந்துட்டு?
பெண்டாட்டி மேல கண்ணை போட்டுட்டு என்ன வெளியே போ சொல்றானே, எல்லாம் அவளால வந்த வேணாதான். அங்கே இருக்கண்ணே, அங்கே இருக்கண்ணே, நல்ல கட்டை நல்ல பேரு. கைய முடியா, என்ன அங்கே நீங்க இருக்கிற நான் உன்ன எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இதோ பார், நீ அந்த கேப் டிரைவரோட கொஞ்சம் கொஞ்சம் பேசுற பார், அது நீ கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னைக்கா ஒரு நாள் டீசல் இல்லன்னு சொல்லி பாதியில உன்னை இறக்கி விட்டுட்டு டாடா காமிச்சு போயிருவான். நான் உன் மாமா பையன், நேற்று என்ன குறைச்சல்? இதோ பார், உங்க அம்மா மண்டே போட்டாங்கன்னா அவ்வளவு சொத்து நமக்கு தான், அப்பளம் கோழி உட்பட. அதுக்கப்புறம் நீ மிளகா அப்பளகிட, நான் கடுகு அப்பளகிட, நீ அரிசி அப்பளகிட, நான் உளுந்து அப்பளகிட, நீ இட நான் இட, இடையில யார் கேப் டிரைவரு? நான் ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இல்லாம மாமி கரெக்ட்டா சொன்ன டைம்க்கு வந்துட்டீங்களே. அப்போ ஏற்கனவே ப்ரோகிராம் ஃபிக்ஸடா? ஆமா, பார்த்தசாரதி கோயிலுக்கு வந்துருங்கன்னு சொல்லிருந்தேன், கரெக்ட்டா வந்துட்டாரு. ஐயோ, மாப்பிள்ள இப்படி பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்ல. இல்ல மாப்பிள்ள, நான் எல்லாத்துலயுமே கரெக்ட்டா இருப்பேன். என்ன, நான் சொந்த கால்ல நிக்கிறேன்ல, கால உடைக்கிறேன். ஐயோ, மாப்பிள்ள காத்துட்டே இருக்காரு, நீங்க கஷ்டமா இருக்கு, சீக்கிரம் போயேண்டி. மாமி, இந்த கார் என்னது, இந்த காதலி என்னது, இந்த கியர் அப்படி போட்டு ஒரு மிதி மிதிச்சுன்னு வைங்க, வண்டி எப்படி போகுது பாருங்க. மாப்பிள ஸ்டைலே தனி. என்னடாது, நீ வீட்டுக்குள்ள போற, வானதி இருப்பா, உன் பலாத்காரத்தை எல்லாம் பிரயோகப்படுத்தி அவளை வாந்தி எடுத்து. பாவி, நான் பெத்த மகள் அநியாயமா கற்பழிக்க போறியாடா, நீ உருப்பிடுவியாடி, நாசமா போவேன். ஐயோ, இவ்வளவு கதவை திறந்து ரூட்டு போடுறாளா? ஏய், வேணாண்டி, உன்னை நாசமாக்கிடுவானுங்கடி. ஐயோ, நான் உயிரோட இருக்கும் போதே கேட்க மாட்டீங்க, பாடியான உடனே ரொம்ப வசதியா போச்சு. அப்பா, அப்பா, பிச்சைக்காரங்க காலங்காத்துல தாங்க முடியல, அந்த வீட்டுக்கு போ. அப்பா, நான் விச்சு வந்திருக்கேன்ப்பா. விஷுவா, என்னடா அது, கண்ணு வீங்கி இருக்கு சுக்கராச்சர மாதிரி. நேத்து ராத்திரி போனையே காரியத்தை முடிச்சமா வந்தமா இல்லாம அங்கேயே செட்டில் ஆயிட்டியா? ஆமா, போன காரியம் என்ன ஆச்சு? நான் சொல்லி கொடுத்த பாடத்தை அவன் படிச்சு பாஸ் பண்ணிட்டா, நீயும் இருக்கிய. என்னப்பா முடிஞ்சிருச்சு, நாரே ஒருமா சொல்லிட்டு போறா? இல்லடா, போய் ஃபுல்லா விசாரிச்சுட்டு வரேன். விசாரிச்சுட்டு வந்தா மட்டும் போதும், என்கிட்ட சொல்லணும். சொன்னா மட்டும் பத்தாது, செய்யணும். உண்டா, என்னடா போயிட்டு வாங்க, பயமுறுத்துறிய, கூப்பிடுற மாதிரியே இல்லையே. வானதி,
என்ன எங்க வச்சிட்டு வர? ஐயோ, மாவு எல்லாம் கொட்டிடுது. ஆமா, மாவு கொட்டிடுது. இந்த பாரு, கொட்டின மாவை அள்ளிடலாம். அள்ள முடியாதெல்லாம் கொட்டிடுதுனா என்ன பேத்துற? நேத்து ராத்திரி இந்த காலனில ஒண்ணு நடந்திருக்கு, அது முடிஞ்சிருத்தான்னு எனக்கு தெரியலையே. அது நேத்தா முடிஞ்சிருத்தே. உனக்கும் தெரியுமா? இந்த காலனில நேக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. ஓ, இது வானதி எங்க? அவோ உள்ள இருப்பா, போய் பார். வானதி, குழப்பாம சொல்லு, என் முகத்தை நேருக்கு நேர பார்த்து சொல்லு, அது நடந்துதா? நீங்க நினைச்சது நடக்கல, நினைக்காதது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னது குழப்பறாள? ஒண்ணுமே புரியல. சூரியனாரகம் இல்ல சூரியனையும், திருநாகேஸ்வரத்துல ராகவையும், திருநள்ளாறுல சனியையும், ஆடுதுறையில குருவையும், கீழ்பெரும்பள்ளத்துல கேதுவையும், திருவையாறுல சந்திரனையும், திருவெங்காட்டுல புதனையும், கஞ்சனூர்ல சுக்கரனையும், வைத்தீஸ்வரன் கோயில செவ்வாயும். என்ன கோவில் பேரா சொல்லிட்டு இருக்க? அப்பா, ஒரு மனுஷனுக்கு ஏழரை சனி புடிச்சா இத்தனை கோயிலையும் சுத்தி வந்தோம்னா அவனுக்கு பிடிச்ச கிரகம் எல்லாம் போயிருந்து சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பிடிச்சதோ எட்டே முக்கா. அந்த மீதம் இருக்க ஒன்னே ஆளுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம தாயா புலம்பிக்கிட்டு இருக்கு. நான் காட்டுறேன். நீ காட்டியா? எங்க இருக்கிறது? நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு. ஐயா, உன் கூட சுத்துறது பார்த்தாலும் உன் இடத்துக்கு வேற வரணுமா? போற போக்க பார்த்தா என்ன ஒரு வழி பண்ணாம போமாட்ட போல் இருக்கு. என்னையும் பேயாக்கிறீவா? எப்படி போக முடியாது? இனிமே நீ வேற, நான் வேறன்னு கிடையாது. ஒன்னோட ஒன்னாயிட்டோம், மண்ணோட மண்ணாயிட்டோம். மண்ணோட மண்ணா நீ தான் ஆயிட்ட, நான் ஆக என்னைய சேர்க்காத. ஐயோ, கூட்டம் கூடித்தாயிலே. யாருகிட்ட பேசிட்டு இருக்க? நானா தாயா பேசிக்கிட்டு இருக்க? நீயே பேசிட்டு இருக்கியா? டேய் லூசுரா, புடிச்சு குடுத்துடலாமா? லூசா? யோ, நாடகத்துக்கு ரிகர்சல் பாத்துக்கிட்டு நாடக வச்சனமா தெரியலையே. எப்பா, ஒரு நாடகத்துல லூசா நடிக்கிறேன்டா, அதான்டா அப்படி ஓடுறோனா லூசு புடிச்ச அலையில போய் தொலைங்க. போக போயா? அண்ணாமலை பக்கத்துலதான் இருக்க. என்னை அசிங்கப்படுத்துற? நான் வேறப்படுத்துறமா? ஏற்கனவே அப்படிதான் இருக்க. இப்ப என்ன என்னையா பண்ண சொல்ற? நான் என் மகன் கூட பேசணும். ஐயா, அவன் சாதாரண பிள்ளை இல்லப்பா, வயர்லெஸ் கையில வச்சிருக்கான். உனக்கு வயர்லெஸ்ஸானே வேணும்? ஆமா. பேசாம பின்னாடி வா. வா, போலாம். எங்க போற? நீ எங்கிட்டு போற? உனக்கு முன்னாடி ரெண்டு மாறுதி வேணும் இருக்குல்ல, அதுக்கு நடுவால வா. எதுக்கு வச்சு நசுக்கவா? அதே மகன் கூட பேசின பிறகு பாக்கலாம். ஐயோ, கொல்றான் ஐயா. ஏப்பா அண்ணாமலை, இப்ப என்ன பண்ணாவனப்பா? என்ன பண்ண தெரிஞ்சு போச்சு? ஆமா, இதெல்லாம் எதுக்கு பண்ற நீ? வயர்லெஸ் வேணும்னு நீ தானே இப்ப கேட்ட. மூதேவி காருக்குள்ள இருக்கு, ஏறி உட்காந்து பேசு. ஓ, நான் மூதேவியா? சரிதான், என்ன ஓ கூட தெரியறல்ல, இது மட்டுமா சொல்லுவ? ஹலோ பசுபதியா, ஓவர் 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 ஓவர். வயர்லெஸ் எடுத்து பேசு. ஐயோ, நானா? நீ பேசுன பேசு. ஹலோ, யார் பேசுறீங்க? ஓவர். அண்ணாமலை, பொம்பளை குரல் கேக்குறப்பா. என் மருமகளா இருக்கும், பேசு பேசு. நான் ஆவர் எப்ப பேசுறேன்? பசுபதி கிட்ட உங்க அப்பா பேசணுமா? கொஞ்சம் போன குடுக்குறீங்களா? ஓவர். எனக்கு உங்க அப்பா பேசணுமா? ஏய், அது லூசு. 22 வருஷம் ஆகுது இப்போ அந்த ஆளு உயிரோடு இருக்கான்னு சொல்லி இந்த ஆளு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கா? பேச முடியாது சொல்லி வச்சிரு. அவரு முடியாதுன்னு சொல்றாரு. ஓவர். என்னங்க என்னங்க, நான் பைத்தியம் கிடையாதுங்க, உண்மையதான் சொல்றேன். என் மேல நம்பிக்கை இல்ல, நீங்களே இங்க நேர்ல வந்து பாருங்க, நான் படுற அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லன்னா இன்னொன்னு சரிங்களா, நீங்க போன்ல கூட பேசவேனா, நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்க்கு வந்துருங்க. நான் அவங்க அப்பா அண்ணாமலை கூட்டிட்டு வர்றேன், நேர்ல பேச வைக்கிறேன். எதுக்காக முடியாதுன்னு சொல்றீங்க? அவர்தான் என்ன சொல்றாருன்னு பாப்போமே. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி அவர் வருவார், கண்டிப்பா வருவார். ஓவர். அப்புறம் வரும்போது முக்கியமான விஷயம், இந்த வண்டி ஓனர் இருக்கானே அந்த குலக்கம் கோணவாயன், அவனை கூட்டி வந்துடாதீங்க, குடும்பம் கட்டு போவோம். ஓவர். வச்சிருத்தா? அண்ணாமலை, வர வர உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? ஆத்தி, என்ன சொன்ன? கோதக்க அண்ணாமலையில பேர வேற மாத்தி சொல்றியா? இல்லங்க, இறங்கடா. நான் சொல்றா, நாங்களே எங்க முதலாளிய கோண வாங்கி சொன்னது கிடையாது. நீ எப்படி கரெக்டா சொன்ன? ஏண்டா பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படியா துப்புறேன்? யோ, நான் எப்படியா துப்புறேன் அண்ணாமலை? என்னையா இதெல்லாம் பாத்திய? இப்படித்தான் அம்மா அப்பா வச்ச பேரையே மாத்தி போடுவான். நான் ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தனியாவே பேசிக்கிட்டு இருப்பான். நீ என்ன பண்ற? இவனை குண்டு கட்டா கட்டி வாயில ஒரு கிலோ துணியை வச்சு அமுக்கி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிடு. அண்ணாமலை, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் சேர்க்க போறாங்களாம். யா, நீ சண்டை பிடிச்சு காப்பாத்து. ஏண்டா நீ அடிக்கிற? நீ அவன் பக்கம் சேர்ந்துட்டியா? ஐயா, ஏண்டா அடிக்கவே இல்ல கத்துற. அப்ப அடி விழுந்த மாதிரி விழுந்து முதலாளி. அப்ப அடி விழுந்த மாதிரியா? ஐயோ ஐயோ அப்பா, ஐயோ. ஆஹா, ஆரம்பிச்சிட்டாயா? ஆரம்பிச்சிட்டாயா? அண்ணாமலை, பைட்ட முடிச்சிட்டு பைய வீடு வந்து சேரு, நான் கிளம்புறேன். அதுக்குள்ளே அங்க வந்துட்ட? ஏண்டா என்ன விட்டுட்ட போற? நேரா வா. நேரண்ணா, கைய நேர நீட்டு. அப்படியே ரைட்ல திருப்பு, நேர நடா. அப்படியே கையை நீட்டு போனமா கள்ள கொண்டு அடிப்பாயா? கிறுக்கி நினைச்சுக்கிட்டு அடிச்சு அடிச்சுட்டு போறேன். நடரா, இதெல்லாம் ஒரு புலப்பாடா? ஐயோ,
அண்ணாமலா இப்படியே எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கையை நீட்டிக்கிட்டே தெரியுறது அசிங்க பத்திரியா நீ கிளம்பலையா ஆமா இப்பதானே அங்க இருந்து அதுக்குள்ள எப்படி அங்க வந்த அவன் கண்ணா பாண்டு நாம தம்பி பூண்டு என்னங்கடா பூண்டு மிளகு பச்சை மிளகா வெங்காயம் என்று படுத்துறீங்களே நீ எதுக்காக இங்க வந்த சாப்பிட வந்தயா டிஃபன சாப்பிட்டுட்டு 37 பி பஸ் பிடிச்சு கில்பாக் மெண்டல் ஹாஸ்பிடல்ல போய் நீ அட்மிட் ஆயிடுற ஏயா இதே தான் வந்தே சொன்னா அதே நீ சொல்றியே இதோ ஃபோன் பண்ணி சொன்னாரே கொட்ட வேண்டியதை கொட்டிக்கிற கட்ட வேண்டியதை நான் கட்டிக்கிறேன் ஆனா சீக்கிரம் கிளம்பிடுறோம் என்ன ஐயோ ஆமா உன்ன மாதிரி மொத்தம் எத்தனை பேர் தெரியுறீங்க எங்க குடும்பத்துல மொத்தம் 6 பேர் ஒரே மாதிரி இருப்போம் ஒரே மாதிரி தான் பேசுவோம் பாண்டு தம்பி பூண்டு உங்களுக்கு என்ன வேணும் அது வந்து இங்க ஆவுடை அப்பன் யாரா இருக்கங்களா அந்த முதலி தரேன் தாங்க இருக்குது ஓ தேங்க் யூ பாப்பா பசுபதி பா உட்கார் 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 நீங்க தான அது நான் தாப்பா ஆவுடை அப்பன் மீடியம் மீடியம் ஆவுது சோடியம் ஆவுது அடிக்கடி எதுக்கு என்ன கூப்பிட்டு தொந்தரவு பண்றீங்க நான் ஒண்ணே தொந்தரவு பண்ணல பாருங்க எங்க அப்பாவ பத்தி பேசின டென்ஷன் படுத்தாதீங்க எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது அதான் எனக்கும் தெரியுமே தெரியுமா எப்படி உங்க அப்ப நாயா சொன்னாரு அவரு சொன்னாரு நம்புப்பா உங்க அப்ப நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான் ஆனா நம்ம என்னென்ன பேசுறது அவனுக்கு கேக்கும் பசுபதி நான் சொல்றேன் தப்பா நினைச்சாப்பா உனக்கு ஒரு மூல வளர்ச்சி இல்லாத தங்கச்சி இருக்கதா கேள்விப்பட்டேன் அதை கூட விட்டுட்டு வந்துட்டாம்ல அப்படி என்ன உனக்கு கோவம் எப்படியோ எங்கயோ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பன் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னா சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா ஐயோ அது இல்ல பாத்தீங்கம்மா போய் நீங்க சொல்றது எதுவும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல மறுபடியும் ஏதாவது தொந்தரவு பண்ணீங்க அப்புறம் நான் போலீஸ்க்கு போக வேண்டியதா வரும் ஏப்பா அண்ணாமலை என்னப்பா உன் மகன் போலீஸ்க்கு போயிட்டே இருக்கான் நம்ம சொல்றது எதையுமே நம்பல போட்டுக்கு என்ன பண்றது நம்புவா நைனான்னு கூப்பிடு நைனா நின்றப்பா நின்றப்பா எனக்கு சுடுகாட்டு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிக்கிற மாதிரி நீ அவனை கிளங்குற அவன் உன்னை கிளங்குறான் பிளாரிங்களா சுடுகாட்ல வந்து இங்க இருக்கு என்ன புகா வந்து இல்லங்க போயிருக்க போயிரு எல்லா பையும் கிளம்பிருச்சா சிரிக்குதுங்க ஐயோ ஐயோ உச்சி வெயில் அவருக்கு போயிட்டாங்களே அண்ணாமலை அண்ணாமலை என் முன்னால தானே இருக்க ஆமா அப்பாடா இல்ல திடீர் திடீர்னு காணா போயிடுற நீ கூட வர நினைத்து நான் தனியா ரோட்ல பேசிட்டு போறேன்னா ஊர்ல இருக்க பையெல்லாம் கிறுக்க நினைச்சு கல்ல கொண்டு மண்டையை உடைக்கிறாங்க அதனால நீ எப்ப என்னைய பார்க்க வந்தாலும் எங்கனக்குள்ள இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கின்றத முதல்ல தெரியப்படுத்து என்ன அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஓ மகன் உன்னைய பத்தி எல்லா விஷயமும் சொல்லிட்டான்
ஆனா நீ செத்து போனதை மட்டும் சரியா சொல்லல. நீ எப்படி செத்துங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஆமா பழனி, எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு. காட்டிக்கிட்டு இருக்கு. காட்டிட்டு இருக்கலாம். காட்சினா அந்த காட்சி இல்லங்க. பொத்துல சூடு காட்டினாத்தான் சவுண்ட் வரும். காட்சிக்கிட்டு இருக்கேன். அப்பத்தானே ஓட ஓட வந்து ஓட ஓட வா. ஓடுறது இல்லைங்க, ஆடுறது பாடுறது அத சொல்றோம். ஆமா, யாரு இவரு? சார், நீங்க தானே குடும்பத்தோட எல்லாரும் வாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, என குடும்பம் இல்ல, அதான் கூட இருக்கிறவங்க கூட்டு வச்சேன். என்ன வளவளன்னு பேசிக்கிட்டு போய் வேலையை பாருங்க. அது எங்க முதலாளி. வணக்கம். நீ பேச, நான் பேசுறேன். போய் உங்க வேலையை. முதலாளி வந்தாச்சு, முதலாளி வந்தாச்சு. வெளியூர் போற அவசரம் தெரியும். கரெக்ட் டைம் உங்களுக்கு இருப்பாங்க. வணக்கம், வணக்கம். வாங்க வாங்க. எல்லாம் ரெடி? எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த ஆயுத பூஜை விழாவுக்குமா என்ன கூப்பிடணும்? நீங்களே பண்ணிட வேண்டியது. நீங்க தான் பூஜை பண்ணணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதுக்காக எல்லாம் குடும்பத்தோட வந்துருக்காங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, எங்க இருந்தே? ஹாங்காங்ல இருந்தானே? ஓகே ஓகே, நான் ஈவினிங் ஃபிளைட்ல கன்ஃபார்மா வந்துடுறேன். ஓகே, கான்ஃபரன்ஸ் தானே? ஓகே ஓகே, வெல்கம். ஓகே, இந்தாங்க, நான் அர்ஜென்டா கிளம்பணும். ஆண்டவனோட அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டு. நீங்களே விளக்கேத்துறீங்க. நான் வரட்டுமா? பாய். கொழுத்து சொல்லிட்டு போயிட்டாரு. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. ஆச்சி, இவன்ட்டு மாட்டோம்னா கீழ்பாக்கத்துல கொண்டு சேர்த்துட்டு மறுவளை பார்த்தான். அண்ணாமலா, அண்ணாமலா, எங்க இருக்க? வெளியில தான் இருக்கேன். சரி, ஆட்டோக்காரன் காசு கொடுத்துவா, போலாம். நான் கொடுத்தா எப்படி வாங்குவா? மூதேவி பயந்துட மாட்டா? ஓஹோ, பயந்துருவானா? இப்பயே ஒரு மாதிரியா திருத்திருந்தா முடிக்கிறான். என்ற அப்படி போடா. இல்லப்பா, அந்த கேப்ஸ் ஓனர் கோணவாய இருக்கானே, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. இத பிடி. என்ன இதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு பூஜை வைக்கவா? என்னடா சொல்றேன், இது ஆயுதம் இல்லையா? அதான் ஆயுத பூஜைக்கு வைக்கலாம். ஆயுத பூஜை இதுக்கு இல்லடா. நம்ம பரம எதிரி இருக்கானே பசுபதி, அவனுக்கு தான் இன்னைக்கு பூஜை. நீ என்ன பண்ற? இதால ஓங்கி அவன் மண்டையில பட்டங் அவுட். இன்னொருத்தாப்பா வேலை மிச்சம். அப்ப அண்ணாமலை வரதா? செருப்பு பிஞ்சிடும். நீ தானே இந்த விழாவே கலக்கணும். அட பாவி, முதலாளியே அடிச்சு தள்ளிட்டேடா. சாரிப்பா, ஜஸ்ட் மிஸ் பா. ஜஸ்ட் மிஸ் டா, பெஸ்ட் மிஸ். என்னப்பா பண்றது? இரு, நம்ம சேர் எடுத்து வர. சேர் எதுக்கு பா? சேர்ல சாத்தி வச்சா சந்தேகம் சராது. சராதா? சா சான் வந்துடா. வராது பிரதா, சராது. வாவு பிரதா, சாவு போட்டேன். இங்கேயும் ஒரு சாவு. நீயே முடிவு பண்ணாத பா. பட்டா, ஸ்டாப். ஹலோ, வாங்க 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 வாங்க. என்ன வெயிட் பாத்து சார்? என்ன பாக்காதீங்க, ஃபங்க்ஷன பாருங்க. அப்பா, அவரா பார்க்கல, நம்ம திருப்பணமே அதுவா பாக்குது. அது என்ன பாடிப்பா? ஓஹோ, பசுபதி. பசுபதி இல்லப்பா, பாடி. பசுபதி அங்க பாடுறா. அப்பா, என்ன ஆடாதீங்கப்பா? ஆடலடா. தான் ஆடாட்டாலும் தசை ஆடுவா. என்ன பசுபதியை தவிர பாக்கி எல்லாரையும் அடிக்கிற நீ? ஓ, இவங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்த விஐபிஸா? வெரி குட், வெரி குட். மிஸ் ஆயிடுச்சு. கடைசில இல்ல, முதல்ல இருந்தே மிஸ் ஆயிடுச்சு. போடா. நீ எங்க இங்க வந்த? நான் வந்தது இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? பேசிக்கிட்டீங்க. யாரு கிட்ட? இந்த இவர்ட்ட. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? 37 பி பஸ் பிடிச்சு கீழ்பாக்கம் போய் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆக சொன்னா இல்லையா? ஆமா. அப்ப ஏன் போகல? அங்க போனவங்க சேர்த்துக்கிறவங்களா கவிங்க? எங்கோட வர சேர்த்து விட வரு. தேவையில்லாம இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு நீங்க. இது நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்றேனா? பின்ன ஏண்டா, உன் நல்ல ஸ்டாஃப கூட்டிக்கிட்டு வந்து அப்ப நான் காட்டுறேன், ஆட்டு குட்டியை காட்டுறேன், நீ கரெக்டா பண்ணிவிட்டு நான் பிரச்சனை பண்ண சொல்றேன். நீ பிரச்சனைக்கு வரலப்பா. ஓ, என் பிரச்சனை நீ வருவியா? வந்து வர பாப்போம். ஐயோ, ஒரு பேச்சுக்கு சொல்லுடா ஐயா. பேச்சுக்கு நீ சொல்லுவியா? நீ அட சும்மா சும்மா சொல்லி பாடுறா. தெரியாம சொல்லிட்டேன். தெரிஞ்ச சொல்ல. இங்க பாரு, எவ்வளவு பேசுற மாதிரி என்கிட்ட பேசி வம்புறதுக்கு இருக்க. சொல்லிட்டேன் நானு. ஆற்றத நிப்பாட்டு. இறக்கு. இறக்கலன்னா இறக்கடா. வெண்ண, அப்படி மரியாதையா பேசுறா? இங்க பாரு, This is the last warning. இனிமே ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கோ, நாடியில தாடி இருக்காது. பசுபதி பா. ஆம்புக்கு வேற வேலையே கிடையாது. இதெல்லாம் இங்க கொண்டாந்து மாட்டிண்டு. ஐயோ, அதையே தூக்கி போட்டேன். ஐயோ, எதுக்குடா? திஷ்டி பரிகாரம் மாதிரி. அது திஷ்டி பரிகாரம் இல்ல, ஆவி பரிகாரம். அதையே தூக்கி போட்டேன். எங்க அங்கதான் எங்கேயே போட்டு தேடி எடு. வர வர குமுதத்தோட தருவா. வாங்கி வா. சாமி, நான் உள்ளார போறதுக்கு நல்ல வழி பண்ணு. அங்கே தண்ணி
ஆத்தக்காரர் உயிரோட இருக்கும் போதே எங்களை பல பேர் மதிக்க மாட்டேங்கிறா. ஆனா நீயோ செத்து போன ஆம்படியான மனசுல நினைச்சுட்டு நாங்களா சுமங்கலியா இருக்கணும்ங்கிறதுக்காக இப்படி பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இருக்கியே. நோக்கி எவ்வளவு பெரிய மனசடி. பெரிய மனசா? அடி பாவி, ஒரு துண்டு ஜாக்கெட் பிட்டுக்காக எவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற. இத பாருங்க, ஆத்துல எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன், இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். அண்ணாமலை கூப்பிட்டீங்களா? நீ வக்கீல் அண்ணாமலையா? நான் கூப்பிட்டத ஆவி அண்ணாமலையா கொஞ்சம் பாரு. ஆமா கம்மிடியா, ஓடு 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 அண்ணாமலை. ஏ அண்ணாமலை, அண்ணா என்ன சத்தத்தையே காணா? போயிட்டானா? என்னை தனியா புலம்ப விட்டு போயிட்டானா? என்னடா இது? ஐயோ அண்ணமா, பாத்ரூம் வர்ற மாதிரி. இந்த அடிய பார்த்தா மனுஷன் அடிச்ச மாதிரி தெரியலையே. ஆமாப்பா, ஏதோ ஆவிதான் அடிச்சிருக்கு. ஏதோ ஆவின்னு ஏண்டா சொல்ற? மத்த ஆவிக்கு நமக்கு என்னடா மனஸ்தாபம், சண்டை ஒண்ணுமே கிடையாது. இது நம்ம சம்பந்தப்பட்ட ஆவிதான். இந்த வெடிமுத்துன்னு ஒரு மூதேவி இருந்தானே, தடியே உதவாக்குற அந்த காட்டா காட்டா, அவன்தான் அவன்தான் ஆவிய வந்து படுத்துறான்னு நினைக்கிறேன். நாம காலா காலத்துல அந்த ஆவிய சென்டா பண்ணிடுவோம். என்னையாடா சென்டா பண்ண பாக்குறீங்க? நான் உயிரோடு இருக்கும் போது என் பொண்டாட்டி பக்கம் போக முடியல. நான் செத்து ஆவியானதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பக்கம் அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதையும் தடுக்க பாக்குறீங்களா? அப்பா, வெடிமுத்தோட ஆவிய எப்படிப்பா சென்டாப் பண்றது? அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்லடா, ஒரு திவசம் பண்ணா போச்சு. எப்படி? எள்ளு தண்ணி இறைச்சா கரும ஒழிஞ்சு போயிடும். அப்பா ஜாக்கிரத, அலை இழுத்துன்னு போயிடுத்துனா அப்புறம் திதி உனக்கு சேர்த்து பண்ண வேண்டியதாயிரும். எள்ளு வேற கம்மியா. பவித்திரத்தை கையில போட்டுட்டியா? போட்டுட்டேன். எனக்கு உப்பு கிடைக்குதா? பரவாயில்ல, மந்திரத்தை சொல்லு. எனக்கு மந்திரம் தெரியாதுப்பா. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? இந்த பாருடா, அந்த வெடிமுத்துக்கு மந்திரம் ஒண்ணுதான் குறைச்சலா? அவ யோகியதுக்கு மந்திரம் என்ன வேண்டி கிடக்கு? நாம என்ன அவன சொர்க்கத்துக்கு அனுப்ப போறோம்? இந்த பாருடா, முதல்ல கொஞ்சம் முணுமுணுத்துட்டு கடைசியில சமர்ப்பயாமி அப்படின்னு சுருக்கமா சொல்லிடு. ரொம்ப சுருக்கிட்ட. நாம பீச்சில் இருக்கோங்கிறதுக்காக மியாமி மெரினா இதெல்லாம் சொல்லக்கூடாது. சமர்ப்பயாமின்னு சொல்லு. சமர்ப்பயாமி வெடிமுத்து, சமர்ப்பயாமி வெடிமுத்து, சமர்ப்பயாமி. நான் செத்துட்டேங்கிறதுக்காக என் குடும்பத்தை நாள் அடிச்சிருவாதீங்கடா, வேணாடா. சமர்ப்பயாமி எல்லாத்தையும் கொட்டிடும் இருக்கு, அவ்வளவுதான். போலாமா? அப்பா அத்தை அங்கே இருக்கியா? வா 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 வா. வானதி, நீ இங்க வருவேன் நான் எதிர்பார்க்கவே பாத்துரா. இல்ல என்ன ஏண்டா பாக்குற ஆரம்பி? அத்தை நேத்ராத்திர உங்க ஆத்துக்காரர். ஏய் என்னப்பா, தொண்டையில ஏதாவது சிக்கி கிடுத்தாப்பா? இல்லப்பா. அப்புறம் ஏன் மெதுவா பேசுறேன் கட்டி பேசுறா? முதல்ல இருந்து வா, அத்தையில இருந்து. அத்தை நேத்து ராத்திரி உங்க ஆத்துக்காரர் என் கனவுல வந்து எவ்வளவு அழகா இருக்கு. இது கனவுல வந்துதான் இந்த மாதிரி வாயை திறந்து பேசுறது பாரு. அத்தை கண்கள் கிட்ட பாரு. அத்தை உங்க ஆத்துக்காரர் கனவுல வந்து எனக்கு ஆண் வாரிசு இல்லாதனால கோவிந்தா கொல்லி போட்டு அப்படி அமிச்சிட்டாங்க, அதனாலதான் ஆவி ஆளுகிறேன். நீ யாவது எனக்கு திதி பண்ணுவான்னு கேட்டுக்கிட்டாரு, அதனாலதான் அவர் திதி பண்ணிட்டு வராத்தே. அங்கே இருக்க இப்ப வாவது. அப்பா இல்லடா, உன் வியாதி என்ன தொத்தி கிடுத்துடா. அங்கே இருக்க நீ இப்ப வாவது என் மகனை புரிஞ்சுக்கிட்டியா? எப்ப வானதி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க அத்தை? மகனே, என்னத்த உறவைய மாத்துறீங்க? நான் மாத்தலப்பா, நீதான் மாத்திட்ட. செத்த முன்னாடி செத்து போன என் ஆத்துக்காரருக்கு திதி கொடுத்ததுனால அவருக்கு நீ மகன் ஆயிட்ட, நான் உனக்கு தாய் ஆயிட்டேன். அண்ணா, நான் உனக்கு தங்கச்சி ஆயிட்டேன். தங்கச்சியா? என்னது என்னது இவ எதுக்கு உட்காந்துருக்கான்?
யார சொல்ற? அந்த வெள்ள சட்டை போட்டாங்க உட்கார்ந்து இருக்கானே மச்சான், அந்த கரிச்சாமண்ட அண்ணாமலை. அன்னைக்கு நான் அம்புதிரி வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு ஓங்கு தாங்கானவே உன்னை நெருப்புல பிடிச்சு தள்ளதாக சொன்னாரே, அது இவனா இருக்குமோ? எனக்கு இப்படி தெரியும், நீ தானே விசாரிக்கணும். வீட்டுக்குள்ள பசுபதி இருக்கான், அவனை வச்சுக்கிட்டு விசாரித்தா ரொம்ப சிக்கலாயிப்போம். அவனை ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ இங்கே இரு. ஐயா கொஞ்சம் வெளியில வாங்களே, ஐயா ஐயா கொஞ்சம் வெளியில வாங்க. என்னாச்சுமா? என் பொண்ணு பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தயா, அதுல ஒரு சிக்கல் ஆயிப்போச்சு. டாக்டர் உன் பொண்ணு வேணுமா இல்ல குழந்தை வேணுமான்னு கேக்குறாரு, இதுக்கு நீங்க தான் ஒரு அறிவாக்கு சொல்லணும். கவலைப்படாதீங்க, என் சந்ததி இருக்கிறது வரைக்கும் இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். என் நைனா கடவுளா இருந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாங்க. நைனா